ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாதான் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்றோம். சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது, நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டி நாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. ஹாய், எல்லா ஊர்லேயும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. கோயம்புத்தூர்லேயுமே இன்றைக்கி ஃபுல்லாக ஜில் கிளைமேட் தான் இருக்குது. இப்படி ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அம்மாட்ட போய் ஏதாவது ஸ்பெஷலாக மலைக்கு சூடாக செஞ்சு தர சொல்லாமா? வாங்க அம்மா. எங்கள் அம்மா வேறு ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்களே. அம்மா, நான் உனக்கு மலைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சூடாக செஞ்சு தர சொல்லலான்ட்டு வந்தா நீ வேற ஏதோ வேலை செஞ்சிட்ருக்க. புட்டு செய்ய போறியா? மழை பெஞ்சிட்ருக்குமா, நல்ல மழை. மெட்ராஸ்ல மழை வந்து ஊரே நனைஞ்சு போச்சு. இப்ப அதே மாதிரி ஸ்ரீலங்காவோட நிறைய மழை. இங்கேயும் பார்த்தா நம்ம ஊர்ல மோடம் போட்டுட்டு சொல்லு சொல்லு பேஞ்சுட்டே இருக்குது. குளிருது, இந்த குளிருக்கு நல்லா சூடா ஏதாவது சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்னு நினைச்சேன், என்ன பழம் வர வேண்டாம், அது செஞ்சு செஞ்சு நிறைய சாப்பிட்டுட்டா வேண்டாம். அதனால எனக்கு வந்து மரவள் கிழங்கு வந்து நல்ல எனர்ஜியானது, நல்ல ஒரு மரவள் கிழங்கு ரொம்ப நல்லது. மரவள் கிழங்கு வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன், புட்டு செய்யலாம். மரவள் கிழங்கு புட்டு, அப்புறம் வந்து கடலைக்கறி ரொம்ப நல்லா இருக்கும். கடலைக்கறிக்கும் புட்டுக்கும் அர்ஜெனிக் செய்ய போறேன், அதனால செலவிட்டு இருக்கிறேன். சோ நம்ம சூடா ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டே வந்தா அதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவுக்கும் ஜில் கிளைமேட்டுக்கு சூடா சாப்பிடணும்னு தோணி இருக்கும் போல. சோ வந்து மரவள்ளி கிழங்குல புட்டு செய்ய போறாங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிடுங்க, மண் இல்லாம கழுவிட்டு தோலை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு தோலை எடுங்க. இந்த மாதிரி கீறி விட்டீங்கன்னா தோலை எடுக்க ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். லைட்டாக எடுத்துட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா வரும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோல் எடுக்கிறது மட்டும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக அங்கங்கே இப்படி பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். இந்த இடம் அவ்வளோதான், அவ்வளோதான். இப்படி பண்ணி விட்டுட்டு கையாலே எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையால் எடுக்க முடியலன்னா கத்தி வச்சு இப்படி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி இல்லை அது வாட்டில் ஈஸியாக போயிருப்பாருங்க. இந்த மாதிரி எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா செரவணும். இந்த மாதிரி நல்லா செரவி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி செரவிட்டு காட்டுறேன். நினைச்சேன் நல்லா செரவி இந்த மாதிரி எடுத்துக்கணும். செரவி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து இந்த பால் லைட்டாக பாலாக இருக்கும், ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால வேக வச்சிருக்கியம்மா? வேக வைக்கலம்மா. பச்சையாக செரவி இந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த ஈரப்பசை லைட்டாக கொஞ்சம் புளிஞ்சு எடுத்தீங்கன்னா அந்த பால் வரும் பாருங்க. ரொம்ப புளிஞ்சிடக்கூடாது, வர வரணும் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக புளிஞ்சிட்டு உதறி விட்டுட்டா நல்லா இருக்கும். புட்டா வைக்கணும். புட்டுக்கு அப்போ வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால அதை சாறை மட்டும் லைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கலாம். மலைக்கு வந்து மொறு மொறுனு தான் சாப்பிடணுமா, அப்படி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா என்ன? இதுவும் நல்லா இருக்கும். இது சூடாக இன்னும் நல்லா இருக்கும். அதை விட இது நல்லா இருக்குமா. பால் கொஞ்சமாக தான் பால் வரும், நிறைய வராது. இதை வந்து நம்ம தோசை மாவில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது கீழே ஊற்றக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுருங்க. அந்த உப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை, குயிக்காக பண்ணிடலாம். ஆனால் மரவள்ளி கிழங்கு வீட்டில் இருக்கணும். என்கிட்ட இருந்தது, அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சு மழை பெஞ்சோடனே இது செஞ்சுட்டேன். பிள்ளையெல்லாம் வந்து நல்லா முறுமுறுன்னு ஏதாவது செஞ்சு கொடுமா, வடை பச்சி அந்த மாதிரி அவங்க யோசிச்சாங்க. அதே மாதிரி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். மரவள்ளி கிழங்கு என்கிட்ட இருந்ததுனால உடனே இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு நல்லது, நல்லாயிருக்கும். புட்டை வைக்கிற கொழா புட்டு இருக்குது உங்ககிட்ட. அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா துணியை மேடு கட்டி வைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இது செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு கிண்ணத்தில் கூட அள்ளி வச்சு செய்யலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு தேங்காய் பூ, ஒரு தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக பூவாக அடித்து வச்சுருக்குறேன். இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க.
நல்லா போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஆட்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறவலாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் அமுத்தக்கூடாது, இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இதுக்கு மேலே லைட்டாக போடுங்க. இப்படி வச்சுட்டு இதோட மூடியை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ தண்ணி காஞ்சிட்ருக்குது, இதில் வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வேகும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும், கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வேக ஊட்டி நான் காட்டுறேன். இப்போ நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு, சூடாக இருக்கு. இந்த மாதிரி இடுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை உடச்சி விட்டுட்டு இதில் வந்து கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கரும்பு சர்க்கரை, சீனி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த குளிருக்கும் அதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சுட சுட அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பீஸை தனியாக எடுத்து வச்சு இது கூட வெல்லம், அதாவது கரும்பு சர்க்கரை சேர்த்துக்காங்க. சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மரவள்ளி புட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆ, இந்த மலைக்கு சூடு அப்படியே சர்க்கரை சொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. கொஞ்சம் இப்போ இன்னொன்னே வேக வச்சு எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து மரவள்ளி கிழங்குல ஒரே மாதிரி எப்போவுமே செஞ்சு சாப்பிடாம, அதாவது மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை வச்சு எல்லோரும் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து கடலைக்கறி, கடலைக்கறி குழம்புக்கு இதுக்கு நல்லா இருக்குங்க. கேரளா ஸ்பெஷல், அது அந்த மலைக்கு அதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். கடலக்கறி குழம்பு நான் வச்சதை உங்ககிட்ட வீடியோ எடுக்கல, புட்டு மட்டும் தான் எடுத்துருக்குறேன். இது வந்து நான் ஏற்கனவே 2-3 வாட்டி வச்சுருக்கிறேன், அதனால நான் வந்து மலைக்கு சுட சுட சூப்பரான மரவள்ளி கிழங்கு புட்டு. இது வந்து கேரளா ஸ்பெஷல்னு கூட சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மலைக்கு நம்ம வந்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ நல்லா இருக்குங்க, செமையாக இருக்கும். எடுத்து பாருங்க, குழம்புல தொட்டு சாப்பிட்டு பாருங்க, செமையாக இருக்கும். சூப்பருங்க, சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்புலையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.